something to say, you should hear it. Oh, I'm happy to make time for your feelings, but you have to admit I already do. Let's just break it down, to you and me uptown, dancing all around till the disco ball. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படினு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம உடனே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சோ நீங்க உடனே அந்த வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். சரி, ஓகே. என் மண்டைக்கு மேலே வந்து கருப்பாக ஒன்று தெரியுது, அது வேறு எதுவும் இல்லை, ஸ்விட்ச் போர்டு தான். ஸோ என்னோடய ஹைட்டுக்கு வந்து கேமராவை கீழே இருக்குன்னா என் மண்டை தெரிய மாட்டேங்குது, மேலே ஏற்றினா ஸ்விட்ச் போர்டும் கவராது. ஸோ வந்து அதை மட்டும் இக்னோர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவில். ஓகே, அடுத்து வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்றதை நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஃபார்மசி ஸ்ட்ரீமுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க போர்ட்டலில். ஸோ அது ஓப்பன் ஆனால் சொல்லுங்கன்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தீங்க, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னால் எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச உடனே வந்துட்டு நான் என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி உங்களுக்காக ஒரு வீடியோ ஷேர் பண்ணேன். அதுலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கட் ஆஃப் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் அந்த டீட்டெயில்ஸும் சொல்கிறேன், அது இல்லாமல் சில ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனோட கண்டினியூஷன் வந்து கொஞ்சம் இருக்குது, அதை முதல்ல பார்த்துட்டு அடுத்து வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, பெட்டர் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பிரிண்டர் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை ஒருவேளை உங்கள் வீட்டில் பிரிண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் நெட் சென்டரில் போய் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு பிரிண்ட் அவுட் வரும். அந்த பிரிண்ட் அவுட்லேயே பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி சர்டிஃபிகேட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு லிஸ்ட்டு. அதோட எல்லா ஃபோட்டோ காப்பீஸுமே நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட பின் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து ஒரு போஸ்டல் அட்ரஸ் வரும், அதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் இல்லை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்ப போகிறீங்க. அந்த அட்ரஸ் வந்து அந்த ஸ்பீட் போஸ்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் அந்த கவர் மேலே நீங்கள் ஒட்டிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிட்டா போதும். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷனோட கண்டினியூஷன். இதை நான் வந்து லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், போன டைம் அப்லோட் பண்ண வீடியோவில் சொல்லலை. ஸோ இன்கேஸ் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எல்லா வீடியோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு நான் PharmD ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் B.Pharm-ஓட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ B.Pharm-ஓட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் நான் சொல்கிறேன், லேண்ட்லைன் நம்பர், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கூட கூப்பிட்டு கேட்கலாம். +914144239738 இதுதான் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர். ஸோ ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே, ஃபார்மசிக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் B.Pharm-ல வந்து 60 சீட் இருக்குது. இந்த 60 சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 36,380 rupees ஆகுது வந்துட்டு இதில் வந்து படிக்கிறதுக்கு. அட்லீஸ்ட் ஒரு மினிமமாக நீங்கள் வந்து ஒரு 180 கட் ஆஃப் வச்சு வச்சுருந்துருக்கணும். அதுக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கஷ்டம். அடுத்து M.Pharm-ல் பார்த்தீங்கன்னா வேரியஸ் இது இருக்குது, லைக் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி இருக்குது, குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்குது, ஃபார்மகாலஜி, ஃபார்மசி ப்ராக்டிஸ், ஃபார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்ட்டு இருக்குது. ஸோ இதில் ஃபார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் 9 சீட்ஸு, மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து 15 சீட்டு அப்படின்னு இருக்குது. அப்புறம் இதுக்கு வந்து லைக் நீங்கள் B.Pharm பர்சன்டேஜ் வச்சு தான் அப்ளை பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் வந்து 70% ஆஃப் த மார்க்ஸ் ஆச்சும் வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா M.Pharm-க்கு ஒரு வருஷத்துக்கு 1,04,460 rupees வந்து ஃபீஸாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா, இதுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு பிளேஸ்மெண்ட் செல் இருக்குது, பட் எல்லாருமே கண்டிப்பாக பிளேஸ் ஆக மாட்டாங்க. அதில் ஒரு சிலர் பட் பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு இருக்குது, தே ட்ரை பிளேஸ்மெண்ட். ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளேஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸும், சிலர் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு இந்த மெரிட் லிஸ்ட்டு இதெல்லாமே சொல்கிறாங்களே என்ன அப்படின்னா, லைக் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு B.Pharm-க்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2000 பேர் அப்ளை பண்ணுறாங்க, ஆனால் இருக்கிறது 60 சீட்டு தான். அந்த நீங்கள் அப்ளை பண்ண எல்லாருக்குமே வச்சு ஒரு ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று விடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் கட் ஆஃபோட ரேங்கிங் ஒன்று இருக்கும். பக்கத்துலேயே வந்துட்டு உங்களோட பிசி, லைக் நம்ம பிசியா, லைக் OBC-ஆ, MBC-ஆ, OCA, BC Muslim, over category. In this category, you can rank. That's the main role play in seat. So, that ranking. So, now we apply all merit list. But first, if you have 60 seats, first or 70. Like நம்மளோட community rank வந்து நமக்கு முன்னாடி இருக்கணும் சோ எல்லாமே பார்த்து தான் வந்து நமக்கு சீட் கிடைக்கும் நான் வந்து highest ஆன கட் ஆஃப் வந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கறது சொல்றேன் ஏனா லைக் அதுல இருந்து நம்ம least இப்போ 2019 to 2020 பாத்தீங்கன்னா அவங்க விட்ட merit listல 2237 members இருக்காங்க ஆனா அதுல இருக்க எல்லாருக்கும் கிடைக்காது வெறும் 60 பேருக்கு தான் கிடைக்கும் அது வந்து community ranking பேஸ் பண்ணி தான் கிடைக்கும் சோ highest கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 2019 to 2020 batch la 194.50 வந்து வாங்கிருக்காங்க இவங்க தான் வந்து rank 1 வந்து B.Pharm ல அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 2020 to 2021 அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த merit list ல வந்துட்டு 190 கட் ஆஃப் தான் வந்து rank 1 ஆ வந்திருக்கு இந்த வருஷத்தோட total applicants பாத்தீங்கன்னா 2235 applications வந்து இருக்கு நீங்க அந்த merit list பார்த்தா தெரியும் நான் last year வந்து PharmD ஓட merit list வந்து நம்ம Telegram group ல ஷேர் பண்ணினேன்னு நினைக்கிறேன் எப்படினா எல்லாமே இருக்கும் and அவங்களோட community overall ranking இருக்கும் சோ அதுதான் நமக்கு வந்து முக்கியம் இப்போ வந்து B.Pharm 60 சீட் அப்படினா அதுல கேட்டகரிஸ் அவங்க வச்சிருப்பாங்க லைக் இத்தனை சீட் வந்து BC க்கு இத்தனை சீட் BCM க்கு இத்தனை சீட் வந்து SC க்கு இத்தனை சீட் ST க்கு இத்தனை சீட் MBC க்கு அப்படி சொல்லி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருப்பாங்க So, if you have BC, for example, BC Muslim, you have 10 seats, and the 10 seats you have rank BCM, ranking. BCM, community ranking, you have 10 seats. அப்படி இல்ல 9 பேர் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க mostly seat கிடைச்சா எடுத்துருவாங்க அண்ணாமலை யுனிவர்சிட்டில சோ ஒரு 1 2 வேணா தள்ளி போகலாம் சோ 10 seat உங்க கம்யூனிட்டிக்குன்னு இருக்குனா அந்த 10 சீட்டுக்குள்ள உங்களோட கம்யூனிட்டி rank வந்து இருக்கணும் அதுதான் வந்து லாஜிக் சோ அடுத்து வந்து இது வந்து இரண்டாவது இயர் சோ அடுத்த இயர் பாத்தீங்கன்னா 2021 to 2022 batchக்கு வந்துட்டு 2894 applications வந்து rank list merit listல numbers வந்து வந்திருந்தது சோ highest cut off என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 193.72 வந்து highest cut off சோ ஓவராலா பாத்தீங்கன்னா minimum 190 cut off ஆச்சு இருந்திருக்கு last 3 yearsலயே அது last year வந்து 193.72 வந்து இருந்திருக்கு highest cut off So, this is B.Pharm cut-off range. That is M.Pharm. So, M.Pharm is simple. We apply it to a list. There is community ranking. They apply to eligible, not eligible. So, eligible is eligible, not eligible. So, if you apply to it, based on it, eligible eligible. So, M.Pharm is very simple. PharmD is general. OCR minimum 95% overall percentage. BC is 94%. SC is 90%. Mostly MBC almost BC, MBC, BCM almost common 94%. So, in the percentage la eppdina andha varshathoda pass percentage base panni da irukku for example indha varsham neenga eludhi vandirkinga ellarume or 96% ku mela vaangittinga na adu romba adhigamayidum some years vanda adu koranjirum question paper romba tough overall ellarume konja mark kammiya vaangirukanga 92 andha mari na first percentage 92 na adha dhaan first percentage da consider pannipanga adilirundu na edupanga So, PharmD is 30 seats, so 8 seats BC, and the community ranking is 8 seats. Then the seat So, in the seat allotments, PharmD ஒரு seat is physically challenged. Seat 1, 2, 3 seats other states. So, there are categories. So, you apply to merit list, you apply to last date application. And the last date la mudinju adukapra konja naal kalichu da vandu merit list vandu varum last year merit list vandu na share pannirren group la indha varshama enak merit list kedachaduna na kandipa vandu telegram group la vandu share pandren PharmD oda fees structure la vandu na already last year oda video la detailed ah sollirren and the video link na kile description la kudukren So you can கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் வந்து பண்ணுங்க சோ கண்டிப்பா அடுத்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு உங்களோட doubts வந்து நான் address பண்ண ட்ரை பண்றேன் I hope இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் until next video tata bye bye like share subscribe comment எல்லாமே மறக்காம பண்ணிடுங்க bye